கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மார்ச் 14. பலவானை பார்க்கிலும் நீரிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். நீதிமொழியில் 16:32. கோபம் இயற்கையாக வெறுப்பையும் தீய எண்ணத்தையும் சச்சரவுகளையும் பொறாமைகளையும் உண்டாக்குவதால் தேவனுடைய குமாரனின் சாயலாக இருக்க விரும்புகிற யாவரும் கோபத்தை விற்று விலக வேண்டும். தவறானதை ஒருவர் செய்யும்போது சில பாவங்களை நடப்பித்தவர் பேரிலும் கோபம் வந்தாலும் தகாதவைகளை பேசாமல் நீதியோடும் அன்போடும் மிதமாக இதை உபயோகிக்க வேண்டுவது அவசியமானது. நீதிய சாந்தமுள்ளவன் சண்டையை அமர்த்துகிறான். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் பேரில் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் குமாரனின் சாயலில் இணைக்கப்பட்ட யாவரும் இதே சிந்தை உடையவர்களாயும் இருக்கவே பிதா விரும்புகிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 16:32 என்பதே. ஆமென்.